ஹலோ, வெல்கம் டு அடடா குக்கிங். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சில்லி சிக்கன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா உப்பு மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும், ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஊற வச்ச சிக்கன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனும் கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் ஆயிலிருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் பார்த்திங்கன்னா இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வதக்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளஸ் பூண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக. பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் கொடை மிளகாவும் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் இதோட கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு லேசாக வதங்கணும். லேசாக வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா பூண்டும் இஞ்சி சேர்ந்து நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த பச்சை மிளகாவும் ஸ்ப்ரிங் ஆனியனும் இதோட சேர்த்துடலாம். பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பெருசு பெருசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இதோட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது எல்லாமே ஒரு 1/2 குக் ஆனால் போதும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்சர் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்து நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதோட மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஊற்றுனதும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் இதோட சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நாம் ஊற்றின சாஸ் ப்ளஸ் அந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி அந்த சிக்கனில் வந்து ஃபுல்லாக கோட் ஆகணும். அது வரலி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
அவ்வளோதாங்க, எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடடா, சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடடா குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.